வணக்கம், நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்கள், நம்ம பாருங்கள், டிஆர்பிக்கான பியோ எக்ஸாம் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 10 கொஸ்டினில் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம திருப்பி ஒரு ரிவிஷன் போல் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தா 4000 திவ்யா பிரபந்தம், ரொம்ப முக்கியமான டாபிக், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோங்க, ஓகேங்களா? ஸோ இது மற்ற டாப்பிக்கெலாம் வந்து நம்ம டெய்லி 10 கொஸ்டின் இந்த வள்ளலார், தாயு மாணவர், அந்தமாரி ஆத்தர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், சின்ன சின்ன டாபிக் எல்லாமே நம்ம வந்து அந்த 10 கொஸ்டின்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ 10 கொஸ்டினில் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய டாபிக் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி முதல்ல கவர் பண்ணிடலாம். ஸோ கம்பராமாயணம், மகாபாரதம், அடுத்து பெரிய புராணம், இந்தமாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக தமிழ் ஓரளவு கவர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன டாபிக் நான் 10 கொஸ்டின்ஸில் வந்து கவர் பண்ணிடுறேன். டைம் இருந்தால் நம்ம அதையும் ஒரு வாரில் ஒரு பார்த்துடலாம், ஓகேங்களா? சரி, நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தனித்தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கான இதை ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரிங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொல்ல போகிற நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள். ஸோ பன்னீர் ஆழ்வார்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், ஓகேங்களா? அது வர வைணவ நூல், ஓகேங்களா? நம்ம சைவ நூல் பார்த்துருப்போம், ஓகேங்களா? நம்ம தேவாரம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைவ நூல், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வைணவ நூல், ஓகேங்களா? பன்னீர் ஆழ்வார்களால் பாடிய தேனினும் இனிய திருந்தமிழ் பணுவல் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், ஓகேங்களா? ஸோ பன்னீர் ஆழ்வார்களால் எழுதப்பட்ட அந்த தேனினும் இனிய திருந்தமிழ் பணுவல் தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதில் திவ்யம் அப்படின்னா தெய்வம் அப்படின்ற பொருள் வரும், பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது, ஓகேங்களா? நல்லா நான் வச்சுங்க. அடுத்து முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6th book டுவெல்த்து புக் கவரில் இருக்கக்கூடிய இந்த 4000 திவ்ய பிரபந்தம் சார்ந்த அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா? ஏன்னா புக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, முதல்ல அதை பார்த்துட்டு போகிறோம். அதை தவிர்த்து அதுக்கப்புறம் ஹை லெவலில் இருக்கக்கூடிய புக்ஸில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு போகிறோம், ஓகேங்களா? சதுலேருந்து மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ முதல்ல நம்ம புக்ஸில் இருக்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குலசேகர ஆழ்வார். ஸோ குலசேகர ஆழ்வாரை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பார்க்கலாம் பாருங்க. இவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்த திருவஞ்சைக்களத்தில் பிறந்தவர், ஓகேங்களா? என்னதுங்க, கேரளா மாநிலம் திருவஞ்சைக்களத்தில் பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார், இந்த குலசேகர ஆழ்வார். இவர் பெருமாள் திருமொழி, என்னதுங்க இவர் எழுதினுள்ளதுங்க, பெருமாள் திருமொழி. எதனா தமிழில் வந்து இவர் பெருமாள் திருமொழி எழுதியிருக்காரு, வடமொழியில் முகுந்த மாலை அப்படின்ற நூலை எழுதியிருக்கார். அப்போது குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல்கள் பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை, தமிழில் பெருமாள் திருமொழி, வடமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்த மாலை. அதை கிளியராக நான் போச்சுங்க. அடுத்து திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் குலசேகரன் வீதி என பெயர் வழங்கப்படுகிறது. ஆமாங்க, இவர் திருவரங்கத்தோட 3வது மதிலை இவர் கட்டினதால் இன்றைக்கு வரல என்ன பண்ணுறாங்க, அதை குலசேகரன் வீதி அப்படின்ற பேரில் இவரோட பேரில் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வீதிக்கே பெயர் வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ 8வது மதில் அதாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், திருவரங்கத்தோட 3வது மதில். அடுத்து இவருடைய காலம் கிபி 9வது நூற்றாண்டு, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு சில புக்கில் 11th book பார்த்தீங்கன்னா 8வது நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 9வது நூற்றாண்டே வந்து எடுத்துங்க. சப்போஸ் ஆப்ஷன் இல்லாமல் 8வது நூற்றாண்டு இருந்தால் 8வது நூற்றாண்டு எடுத்துக்கலாம். எனது கான்ட்ரவர்சி இருக்குது, 2 books ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருந்தால் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா எது ஒன்று கொடுக்குறாங்களோ அதை எடுத்துங்க, ஓகேங்களா? ஸோ 9வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டு. அடுத்து பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களை கொண்டது, ரொம்ப 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 முக்கியங்க. நிறைய டைம் பார்த்துட்டு இந்த கொஸ்டினை நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 இருக்கட்டும், நிறைய எந்தெந்த எக்ஸாம் எழுதுறோம் எல்லாத்துலையும் இந்த பெருமாள் திருமொழி எத்தனை பாசுரங்களை கொண்டதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களை கொண்டது, என்னதுங்க 105 பாசுரங்களை கொண்டது, ஓகேங்களா? ஸோ பெருமாள் திருமொழி 4000 திவபுரத்தில் எப்போ வச்சுருக்காங்கன்னா 5வது திருமொழியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பெருமாள் திருமொழியை 5வது திருமொழியாக வந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ பாருங்கள், அப்போ குலசேகர ஆழ்வார் தான் நம்ம பார்த்தோம், கேரளா திருவஞ்சிக்கலத்தில் பறக்கிறாரு, பெருமாள் திருமொழி முகுந்த மாலை எழுதியிருக்காரு, திருவரங்கத்தோட 3வது மதில் கட்டினதால் குலசேகரன் வீதி இருந்தால் அதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இவர் வந்து காலம் 9வது அல்லது 8வது நூற்றாண்டுன்னு பார்த்தோம். பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம், ஓகேங்களா? அடுத்து பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் அருகே திருவக்கா, ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், திருவக்கா, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவக்கா அப்படின்ற ஊரில் தான் யார் பிறக்கிறாருன்னா பொய்கை ஆழ்வார் பிறக்கிறார், ஓகேங்களா? ஸோ பொய்கை ஆழ்வார் பிறந்தவர் திருவக்கா. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ முதல் திருவந்தாதி யாரால் பாடப்பட்டது யாருன்னா பொய்கை ஆழ்வார். ஸோ காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்குள்ள திருவக்காவில் பிறந்த பொய்கை ஆழ்வார் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர். ஸோ முதல் திருவந்தாதி யார் ஓடது, பொய்கை ஆழ்வார் ஓடது, ஓகே? அடுத்து பார்க்கலாம் பாருங்கள்.
மாமல்லபுரத்தில் பிறந்த போதத்தாழ்வார் ஏற்றியது இரண்டாம் திருவந்தாதி. அப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ரெண்டு கொஸ்டினை பிரிக்காமல் ஒரே கொஸ்டினில் வச்சிட்டேன். அப்போ போதத்தாழ்வார் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், அவர் ஏற்றிய திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி. ஓகேங்களா? அப்போ முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், இரண்டாம் திருவந்தாதி போதத்தாழ்வார். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனிகள். இதுவும் ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ 4000 திவ்ய பிரபந்தம், இந்த பன்னீர் ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் தொகுக்கப்பட்டதுனா நாதமுனி, நாதமுனியால் தான் என்ன பண்ணப்பட்டதுங்க, தொகுக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பன்னீர் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள், ஸோ பன்னீர் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள்னு அழைக்கப்படுறவங்க யார் யாருன்னு பார்த்தோன்னா பொய்கை ஆழ்வார், போதத்தாய்வார், பேயாழ்வார். ஓகேங்களா? பொய்யாழ்வார், பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார். நாங்கள் ஏற்கனவே வந்து நான் 10 questions சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ போதமும் பேயும் எப்பயுமே பொய் சொல்ல ஞாபகம் வச்சுங்க. இவங்க தான் மூணு ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னேன் நான். பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேங்களா? சரிங்க. சதீர் அப்படின்னா நடனம். இது என்னென்னா புக்கில் வந்து கொடுக்கப்பட்ட அறிஞர் பொருளில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சதீர் அப்படின்றதோட பொருள் என்னென்னா நடனம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சதீர்னா நடனம். அடுத்து ஆண்டாள், நம்ம பார்க்க போகிறது ஆண்டாள். ஸோ குலசேகர ஆழ்வாருக்கு அப்புறம் அதிகமான தகவல் ஆண்டாளை பற்றி தாங்க நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆண்டாள், ஸோ பன்னீர் ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள் தாங்க. ஓகேங்களா? ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள் தான். இவர் சூடி கொடுத்த சுடர் கொடியை அழைக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னா மாலையை அந்த அம்மா போட்டுக்கினு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் சூடி கொடுத்த சுடர் கொடி அப்படின்னு அழைக்கப்படவங்க யாரான்னா ஆண்டாள் அப்படின்றவங்க தான் அழைக்கப்படுறாங்க. அடுத்து பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். ஸோ ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தான் வந்து இந்த ஆண்டாள். அடுத்து திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகியவை இவர் பாடியது. ஸோ ஆண்டாள் ஏற்றியது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் யார் ஏற்றாங்கன்னா ஆண்டாள் தான் வந்து ஏற்றாங்க. அடுத்து நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. ரொம்ப முக்கியம், 143 வருது பாருங்கள். நாச்சியார் திருமொழி என்னதுங்க, 143 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? ஸோ திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் யார் பாடுறாங்க, ஆண்டாள் தான் பாடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. அடுத்து வேதம் அனைத்திற்கும் வித்து எனப்படும் திருவாவை எங்கே வைக்கப்பட்டுள்ளது? பாருங்கள் இதில் 2 questions அழைக்கிட்டேன் பாருங்கள். வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு அழைக்கப்படுறதுனா திருப்பாவை, அது யார் எழுதியிருப்பாங்க, ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. அது எங்கே வச்சுருக்காங்கடானா 3வது பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. எத்தனாவது பிரபந்தம்? ஸோ 3வது பிரபந்தமாக தான் எதை வச்சுருக்காங்கடானா இந்த வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு அழைக்கப்படக்கூடிய ஆண்டாள் எழுதிய திருப்பாவை வந்து வைக்கப்பட்டுள்ளது. திருப்பாவை இது நல்லா கவனிச்சிங்க, திருப்பாவை 30 வெண்டலையால் வந்த 8 அடி நார் சீர் கொச்சக கழிப்பா வகையை சார்ந்தது. பாருங்கள் திருப்பாவை அப்படியே புக்கில் கொடுத்துருக்காங்க. 30 வெண்டலையால் வந்த 8 அடி நார் சீர் கொச்சக கழிப்பா வகையை சார்ந்தது. ஓகேங்களா? அடுத்து இந்நூலுக்கு உரை எழுதியவர் பெரிய வச்சான் பிள்ளை. எதுங்க, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னா பெரிய வச்சான் பிள்ளை. ஸோ பெரிய வச்சான் பிள்ளை தான் என்ன பண்ணுறாரு, இதுக்கு முழுமையாக முதல்ல உரை எழுதி முடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ நூலுக்கு முழுதுக்கும் உரை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வச்சான் பிள்ளை. இந்நூலுக்கு ஆழமும் அகலமும் உடைய ஈடு என்னும் பேருரை எழுதியவர். ஓகேங்களா? ஸோ இதே 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு இவரும் ஈடு அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரை எழுதியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திருவீதி பிள்ளை. ஸோ வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்றவர் தான் ஈடு அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருப்பார், ஒரு பேருரையை வந்து எழுதியிருப்பார். எதுக்கு, 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு முதல் முதல்ல உரை கண்டவர் ஒருத்தருக்கார் யாருன்னா ஆளவந்தான் பிள்ளை அப்படின்றவர் தான் அதுக்கு முத முதல்ல உரை கண்டவர். அதை அப்படியே சைடில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் அதிகமாக அவள் தாங்க இதுவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுவரில் புக்கு கண்டென்ட் தான். ஸோ 6th டுவெல்த் புக் வரையில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதையும் தாண்டி இந்த 4000 பிரபந்தத்தில் எல்லாம் முக்கியமான பாயிண்ட் அதையும் நம்ம பார்த்தலாம் பாருங்கள். அதிகமான பாடல் பாடியவர் நம்மாழ்வார். ஆமாங்க, ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதிகமான பாடல் பாடியவர் வந்து நம்மாழ்வார். ஸோ 1696 பாடல்கள் கிட்டத்தட்ட 1300 பாடல் கிட்ட அவர் தான் பாடியிருக்காரு. குறைவான பாடல்களை பாடியவர் திருப்பான் ஆழ்வார். ஓகேங்களா? ஸோ 10 பாடல்கள் தான் பாடியிருப்பார். திருப்பான் ஆழ்வார் தான் குறைவான பாடல் பாடுவார். அடுத்து ஆழ்வார்களில் தலை சிறந்தவர் நம்மாழ்வார். ஸோ ஆழ்வார்களே தலை சிறந்தவர் வந்து என்ன வருங்க, நம்மாழ்வார். அதாவது என்ன சொல்லுவாங்க, வைணவ சமயத்தோட மாணிக்க வாசகர்னு இவரை சொல்லுவாங்க நம்மாழ்வார். வைணவ சமயத்தோட திருநாவுக்கரசர்னா திருமங்கை ஆழ்வாரை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பெருமாளை பாடாமல் நம்மாழ்வாரே தெய்வியமாக பாடியவர். இது ரொம்ப முக்கியமான குவெஸ்டனுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே வைணவ சமயத்தார்கள் எல்லாமே பெருமாளை தான் போற்றி பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் பெருமாளை பாடாமல் நம்மாழ்வாரையே ஒரு தெய்வமாக பாவித்து பாடியவர் யாரான்னா மதுரகவி ஆழ்வார். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரே என்ன பண்ணியிருப்பார், தெய்வமாக பாவித்து வந்து பாடிட்டு வந்திருப்பார்.
அடுத்து இதுவும் முக்கியங்க, தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து பாடியவர் யாருங்க? திருமங்கை ஆழ்வார். ஸோ இதில் மங்கைன்னு வருது பாருங்க, இருக்கக்கூடிய ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இருந்தாலும் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு பாடல் பாடியவர் யாரான்னா திருமங்கை ஆழ்வார். அடுத்து பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் போதத்தாழ்வார். பெருந்தமிழன் ஓகேங்களா? ஸோ போதம் பெருசாக இருக்கும் அப்படின்னு அப்பயே நான் பெருந்தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து பார்த்தீங்கன்னா போதத்தாழ்வார். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பெரியாழ்வார். இதுவும் ரொம்ப முக்கியங்க. ஸோ பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி யாரானா பெரியாழ்வார் ஓகேங்களா? ஸோ பெருசாக இருக்கவங்களை தான் முன்னோடின்னு சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தோட முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார். ஓகே, இப்போ இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தோட சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் பாருங்கள். திராவிட வேதம், திராவிட சாரம், வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம், ஆன்ற தமிழ்மறை. பாருங்கள், திராவிட வேதம், திராவிட சாரம், வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம், ஆன்ற தமிழ்மறை. இதெல்லாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தோட சிறப்பு பெயர்கள். ஓகே, நம்ம ஒரு டைம் வேகமாக ரிவிஷன் போல் பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ ஒரு பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய தேனன் வினிய தீந்தமிழ் பண்ணுவது தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம். இதில் வந்து திவ்யம்னா தெய்வம், பிரபந்தம்னா நன்கு கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம். குலசேகர ஆழ்வார் பற்றி பார்த்தோம். இவர் திருவஞ்சைக்களத்தில் பிறக்கிறாரு. பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இவர் ஏற்றாரு. திருவரங்கத்தோட மூன்றாவது மதியில் கட்டி கொடுத்ததால் இவர் என்னன்னு சொல்கிறாங்க, குலசேகரன் வீதி அப்படின்னு சொல்லி இதில் அழைக்கிறாங்க. ஸோ 9-8 நூற்றாண்டுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெருமாள் திருமொழியில் 105 பாசனங்கள் இருக்குது. இது 5 திருமொழியாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்து அருகே உள்ள திருவக்கா, முதல் திருவந்தாதி அவர் தான் பாடியிருப்பார். மாமல்லபுரத்தில் பிறந்த பூதத்தாழ்வார் 2 திருவந்தாதியை பாடியிருப்பார் ஓகேங்களா? ஸோ அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு வந்து தொகுத்தவர் வந்து நாதமுனிகள். ஸோ இதில் முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேராழ்வார், சதிர் அப்படின்னா நடனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டாள் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே பெண் ஆழ்வார் வந்து பார்த்தா ஆண்டாள் தான். இவங்க சூடி கொடுத்த சுடர்குடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து பெரியாரோட வளர்ப்பு மகள். திருப்பாவை நாச்சியார் திருமொழி இவங்க பாடியிருக்காங்க. இதில் நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. வேதமனைத்திற்கும் வித்துன்னு அழைக்கப்படுறது திருப்பாவை. இது 3 பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. திருப்பாவை 30 வெண்டாளியால் வந்த 8 நார்சிர் கொச்சக கழிப்பா வகையை சார்ந்தது ஓகேங்களா? ஆமாம்மாங்க, இதை ரெண்டு விட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். ஸோ பர்ஜன்யன் அப்படின்னா மழைக்கு அதிபதி. ஸோ டிஃப்ரெண்ட் ஒன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ பர்ஜன்யன் அப்படின்னா மழைக்கு அதிபதியானவங்களை தான் நான் சொல்லுவாங்க, பர்ஜன்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சாருங்கம். சாருங்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வில் ஓகேங்களா? ஸோ வில்லை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சாருங்கம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் 10 க்வெஸ்சன்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். திருமாலோட இந்த 5 படைகளை சொல்கிறப்போ வில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாருங்கம் அப்படின்னு தான் குறிச்சிருப்பாங்க. வால், வால் வந்து பார்த்தீங்கன்னா நந்தகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தண்டு, தண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோமேதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சங்கு வந்து பஞ்ச சந்நியாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சக்கரம் வந்து சுதர்சன சக்கரம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் திருமாலோட 5 படைகளாக வந்து சொல்லப்பட்டது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஓகேங்களா? அப்படி சாரங்கம்னா வந்து வில். உரை எழுதியவர் வந்து பெரிய வச்சான் பிள்ளை. அகலம் ஈடு என்னும் பேருரை எழுதியவர் வந்து வடக்கு திருவிதி பிள்ளை. அதிகமான பாடல் நம்மாழ்வார், குறைவான பாடல் திருப்பான் ஆழ்வார், தலை சிறந்தவர் நம்மாழ்வார், நம்மாழ்வாரை தெய்வமாக பாடியவர் வந்து மதுரகவி ஆழ்வார், பெண்ணாக பாவித்து பாடியவர் திருமங்கை ஆழ்வார், பெருந்தமிழன் நான் பூதத்தாழ்வார், பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி நான் பெரியாழ்வார். இதனோட சிறப்பு பெயர்கள் திராவிட வேதம், திராவிட சாரம், வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம், ஆன்ற தமிழ்மறை ஓகேங்களா? ஸோ கைஸ், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, கூட கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இதே போல் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ கைஸ்.